கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுகளிலே அநேக விபத்துக்கள் நேரிட்டிருக்கிறது. இந்த விபத்துக்களை எல்லாம் பற்றி ஒரு குழு ஆராய்ச்சி செய்தது. அதிலே அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், இந்த ஆள் இல்லாத ரயில்வே கேட்டிலே வாகனங்கள் கடக்கும் என்பதாக வலதுபுறமும் இடதுபுறமும் பார்க்கிறார்கள். தூரத்திலே ட்ரெயின் வருவதை பார்த்துவிட்டு உடனே நாம் கிராஸ் பண்ணிவிட வேண்டும் ட்ரெயின் வரும் முன்னாக என்று சொல்லி தன்னுடைய வாகனத்தின் வேகத்தை கூட்டி சரியாக அந்த இடத்துல வரும்போது ஏதோ ஒரு குழல்வழியிலிருந்து அந்த இடத்துல வாகனம் நின்று விடுகிறது, அல்லது அதற்குள் ட்ரெயின் கிராஸ் பண்ண ஆரம்பித்து விடுகிறது. இப்படி அநேக விபத்துக்கள் நேரிட்டிருக்கிறது. இன்னும் ட்ரெயின் கடந்து விட்டது என்று உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் கடைசி பெட்டியில் இடிச்சிருக்கவங்களும் இருக்காங்க. எல்லாவற்றிலும் வாகனத்தை ஓட்டுகிறவர்கள் பார்த்து, அது மட்டுமல்ல அந்த எச்சரிப்பு மணி ஒலித்துக் கொண்டே இருக்கும்போது இந்த விபத்துகள் நடந்திருக்கிறது. நிறைய பேருக்கு இதே போல ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது தெரியும். இதற்கு முன்பு நடந்த விபத்துக்களை எல்லாம் பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அப்படி நேர்ந்தது, நான் அதற்கு முன்னாலே ட்ரெயினுக்கு முன்னால கடந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடக்க முற்பட்டவர்கள் தான். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான். தேவகுமாரன் வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வருகையிலே நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க மரணத்துக்கு முன்பதாக எப்படி மனம் திரும்பிடுவோம்? இப்ப மனம் திரும்பாட்டாலும் பின்னொரு நாளில் மனம் திரும்பிடுவோம். நிறைய பேர் மனம் திரும்பியிருக்காங்க தான், ஆனா எங்களுக்கு இப்ப டைம் இல்லை. நாங்க ஒரு காலத்துல மனம் திரும்புவோம், இன்னும் காலம் இருக்கிறது. இப்படி நினைத்துக் கொண்டு அநேக பேர் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் தங்கள் ஆத்மாக்களை இழந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். ரோமர் 2:3-5 வரை, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமையை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயா? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்கிறாயே. தேவ கோபாக்கினை ஒவ்வொரு நாளும் குவிந்து கொண்டே இருக்கிறது. பாவம் செய்யும் போதெல்லாம் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும், பாவமன்னிப்பாகி ரட்சிப்பு பெறாத ஒவ்வொருவரும் தங்கள் கணக்கிலே தேவ கோபாக்கினை குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் நியாயத்திற்கு அவர்களை வந்து சேரும். அது அவர்களுடைய மரணத்தின் நாளிலோ தேவகுமாரனுடைய வருகை நாளிலோ எது முந்தி நேரிட்டாலும் அன்றைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே அதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். இதை அறிந்திருந்தும் கீழ்ப்படியாத அநேகருக்கு கர்த்தரே எச்சரிப்பின் செய்தி இந்த நாளிலும் ஒலிக்கிறது. எப்படி இந்த ஆக்சிடென்ட் ட்ரெயினை பார்த்த பிறகும் அதை மீறி நாங்கள் முந்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி முற்பட்டு விபத்துக்குள்ளாக அநேகர் ஆகிறார்களோ, அதே போல தேவகுமாரிய வருகையை நாம் அறிந்திருந்தும் எச்சரிக்கையாயிராமல் அவரை சந்திக்க ஆயத்தமாயிராமல் போனால் நம்முடைய ஆத்மா அழிந்து போகும் என்பதை உணர்ந்து கொடுக்கப்பட்ட இந்த நல்ல காலத்திலே மனம் திரும்புவோமாக. அவருடைய பரிசுநாமத்தை சொல்லி கூப்பிடுவோமாக. கர்த்தர் தாமே பெரிய கிருபைகளை நமக்கு தந்தருவாராக. ஆமேன்.